அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் சமூக இடைவெளியின்றி குவியும் மக்கள். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காததால் தொற்று அதிகரிக்கும் அபாயம். ஊரடங்கிலும் அதிக அளவில் காணப்படும் வாகன நெரிசல். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அலட்சியமாக செயல்படும் மக்கள். தமிழகத்தில் இன்று முதல் இ பதிவு நடைமுறை. மாவட்டங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிப்பதற்கு இ பதிவு கட்டாயம். டிஆர்டிஓ உருவாக்கிய கோவிட் எதிர்ப்பு மருந்து 2DG பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். இருபத்தைந்து நாட்களுக்கு பின் 3 லட்சத்துக்கும் கீழ் குறைந்த தினசரி பாதிப்பு எண்ணிக்கை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2.8 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிப்பு என சுகாதாரத்துறை தகவல். திருத்துறைப்பூண்டியில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக நேற்றைய தினம் காய்கறி, மளிகை உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இருந்த நிலையில் காய்கறி, மளிகை கடைகள் இன்று காலை 10 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்ப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். பொருட்கள் வாங்குவதில் சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இதுகுறித்து திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாகவும் ஊரடங்கு என்பது பெயரளவிலேயே உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய கடைகளுக்கு அனுமதி என்பதால் அந்த நேரத்திற்குள் பொருட்களை வாங்கி செல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். இதனால் மதுரையின் நெல்பேட்டை, முனிச்சாலை, கீழவெளி வீதி பகுதிகளில் அதிக அளவு வாகன போக்குவரத்து காணப்பட்டது. மதுரையில் பிரதான சாலைகள் தடுப்பு வைத்து அடைக்கப்பட்டுள்ளதால் கீழவெளி வீதி, நெல்பேட்டை, முனிச்சாலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நடைபெறும் பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. காவல்துறையினர் இதனை கண்டுகொள்ளவில்லை. காலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பொருட்களை வாங்கி செல்லும் வகையில் காவல்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லவும் இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருமணம், முக்கிய உறவினர்களின் இறப்பு, மருத்துவ சிகிச்சை மற்றும் முதியோர்களுக்கான தேவை போன்றவற்றிற்கு மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணம் மேற்கொள்ள இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இன்று காலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய அரசின் டிஆர்டிஓ அமைப்பும் தனியார் நிறுவனமான டாக்டர் ரெட்டிஸும் இணைந்து கொரோனா சிகிச்சைக்காக உருவாக்கிய 2DG மருந்து இன்று முதல் விநியோகிக்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 10,000 பாக்கெட் 2G மருந்துகளை வழங்கும் நிகழ்ச்சியினை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமும் இணைந்து 2DG என்ற பெயரில் தூள் வடிவிலான கொரோனா சிகிச்சைக்கான மருந்தை உருவாக்கியுள்ளன. கொரோனாவுக்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த மருந்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட 2 மற்றும் 3 கட்ட சோதனைகளில் நம்பிக்கை தரும் முடிவு கிடைத்ததைத் தொடர்ந்து அவசர கால தேவைக்கு பயன்படுத்த இவற்றுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. தூள் வடிவிலான இம்மருந்தை தண்ணீரில் கலக்கி குடிக்கும்போது குறைவான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பு உள்ளவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த 25 நாட்களுக்கு பின் முதன்முறையாக 3 லட்சத்திற்கும் கீழ் வந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,81,386 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4,106 பேர் உயிரிழந்து உள்ளனர் எனவும் நேற்று ஒரே நாளில் 3,78,741 பேர் குணமடைந்து உள்ளனர் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
சென்னையில் 30-க்கும் அதிகமானோர் இருக்கும் குடியிருப்புகள் நிறுவனங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம் அமைக்க மாநகராட்சி சார்பில் புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 30-க்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த நிறுவனங்கள் குடியிருப்புகள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டும் தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் இன்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் மருந்து வாங்க காத்திருந்தவர்கள் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வரும் ரெம்டெசிவிர் மருந்து இனிமேல் தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கும் என அரசு அறிவித்துள்ளது. எனவே சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று முதல் மருந்து விநியோகம் செய்யப்படாது எனவும் கூறியுள்ளது. ஆனால் நேற்று இரவு முதலே ஏராளமானோர் மருந்து வாங்க நேரு விளையாட்டு அரங்கு முன்பு காத்திருந்தனர். காத்திருந்தவர்கள் தங்களுக்கு மருந்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல அறிவுறுத்திய நிலையில் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களை அப்புறப்படுத்தி நேரு விளையாட்டு அரங்கம் செல்லும் பிரதான சாலைகளை தடுப்புகள் மூலம் காவல்துறையினர் அடைத்தனர். அதிதீவிர புயலாக உருப்பெற்றுள்ள டவுதே புயல் மேலும் வலுவடைந்து இன்று இரவு குஜராத்தில் கரையை கடக்கவுள்ளது. அரபிக்கடலில் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகள் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி தற்போது அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. இப்புயலானது மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் அரபிக்கடலில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்கிறது. மேலும் கோவாவில் இருந்து 360 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கு திசையிலும் மும்பையிலிருந்து 170 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையிலும் குஜராத்திலிருந்து 350 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையில் டவுதே புயல் நிலை கொண்டிருந்தது. அதிதீவிர புயல் மேலும் தீவிரமடைந்து இன்று மாலை குஜராத் கடற்பகுதியை நெருங்கும் என்றும் நள்ளிரவு அல்லது அதிகாலை போர்பந்தர் அருகே கரையை கடக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களை கடுமையாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென ரியலூர், வாலாஜா நகரம், கீழப்பழுவூர், செந்துறை, வி கைகாட்டி, ஜெயங்கொண்டம், தா பழுவூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, ஒரத்தநாடு, திருவையாறு வல்லம், செங்கிப்பட்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. மழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான காற்று வீசியது. இதனால் கோடை சாகுபடி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக அதிக அளவில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் அத்திகுண்டா, வேப்பனஹள்ளி, கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, மத்தூர், போச்சம்பள்ளி, பலாக்குறி என பல்வேறு இடங்களில் சுமார் 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் மாம்பழங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டு உரிய நேரத்தில் மழை பெய்யாததால் விவசாயிகள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பெரும் செலவு செய்துள்ள நிலையில் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் மீது ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் உயிரிழந்த கேரள பெண் சௌமியாவின் உடல் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கீரத்தோட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இஸ்ரேல் தூதரக ஜெனரல் ஜொனாதன் ஜெட்கா நேரில் அஞ்சலி செலுத்தினார். இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தினேசன் கேரள ஆளுநர் முகமது கான் ஆரிப் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின் இடுக்கி தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சௌமியாவின் உடல் பிரார்த்தனைகளுக்கு பின் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள காவலூர் வனப்பகுதியிலிருந்து நேற்று இரவு ஒற்றை யானை ஒன்று தண்ணீர் தேடி வந்துள்ளது. கோடை வெப்பம் அதிகரித்து உள்ளதால் வனப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக வனவிலங்குகள் விவசாய நிலத்திற்குள் வரத் தொடங்கியுள்ளன. நேற்று இரவு வந்த ஒற்றை காட்டு யானை விவசாய நிலத்தில் உள்ள கால்வாயில் தேங்கியிருந்த தண்ணீரை அருந்தியது. யானை கிராமத்திற்குள் நுழையாமல் இருக்க கிராம மக்கள் பட்டாசு வெடித்து அதை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். வனத்துறையினர் வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டி அமைத்து வன விலங்குகளுக்கு பாதுகாக்க வேண்டும் என கிராம மக்களும் வன ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழகத்தின் பல இடங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த கொங்கல் நகரம் பகுதியில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக கிராம நுழைவாயில்களில் வேப்பிலையால் தோரணம் கட்டியுள்ளனர். நோய் தொற்று காலங்களில் கிராம பகுதிகளில் கிருமி நாசினியான வேப்பிலையை வீடுகளிலும் கிராம எல்லைகளிலும் வேப்பிலை தோரணம் கட்டி வைத்திருப்பதாக கூறும் கிராம மக்கள் தாங்களும் வெளியே எங்கும் செல்லாமல் கட்டுப்பாடோடு இருப்பதாக கூறுகின்றனர். கேரளாவில் ஒரே நாளில் மேலும் 29,704 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அம்மாநிலத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 21,47,958 ஆக உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அம்மன் சந்நிதி தெரு உள்ளிட்ட பகுதியில் 15 பேருக்கும் மற்றும் காரையூர் பகுதியில் 15 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணாநகர் பகுதியில் இயங்கி வந்த உழவர் சந்தையும் அருகிலுள்ள என்சிபி நகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்ய விவசாயிகளுக்கு சார் ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். இதனை ஏற்காத விவசாயிகள் உழவர் சந்தையில் விற்பனை செய்வோம் என கூறி உழவர் சந்தைக்கு வெளியில் இன்று காலை முதல் சாலையோரத்தில் காய்கறிகளை விற்பனை செய்து வந்தனர். காவல்துறையினர் கடைகளை அப்புறப்படுத்த கூறியதை ஏற்காத விவசாயிகள் உழவர் சந்தை முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா முழு ஊரடங்கால் வேதாரண்யம் தாலுகாவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி அரசை வலியுறுத்தியுள்ளனர். வருமானம் இன்றி சிரமப்படும் தங்களுக்கு வருவாய்த்துறையினர் மூலம் முறையாக கணக்கெடுப்பு நடத்தி நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வந்த காய்கனி மார்க்கெட்டுகளை புதிய பேருந்து நிலையத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் உள்ள வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒலிபெருக்கியில் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை அரசு ராஜாஜி கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் நேற்று மாலை 3 மணிக்கு வரவேண்டிய ஆக்சிஜன் லாரி இரவு 10 மணி வரை வராமல் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மற்றும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தனியார் ஆக்சிஜன் தயாரிப்பு மையத்திற்கு உடனடியாக சென்று அங்கிருந்து ஆக்சிஜன் கிடைக்க ஏற்பாடுகளை செய்தனர். இது பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தென்னை சாகுபடி மிக முக்கிய பங்கு வகிப்பதால் தென்னை விவசாயிகளின் லாபத்தை அதிகப்படுத்தவும் தென்னையில் பல்லடுக்கு பயிர் சாகுபடி முறையை ஊக்கப்படுத்தவும் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட உள்ளது. தென்னை மரங்களின் கீழ் மிளகு செடி, கோகோ செடி மற்றும் தேனி பெட்டிகள் ஒருங்கிணைந்து பராமரிக்க இத்திட்டத்தின் கீழ் வழிவகுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு மானியமாக ஹெக்டேருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. எனவே தென்னை விவசாயிகள் சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே தென்னை சாகுபடி செய்வதற்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து முன்பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தேங்காய் தவிர மிளகு, கோகோ, தேன் ஆகியவற்றை கூடுதலாக உற்பத்தி செய்து விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த மடப்புரம் ஊராட்சி கலத்திடல் கரையைச் சேர்ந்தவர் ரோச்சர். இவரது மனைவி மைதிலி உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை அடக்கம் செய்ய சென்றபோது மடப்புரம் பிடாரி கோவில் தெருவைச் சேர்ந்த குணசேகரன் அடக்கம் செய்யும் இடம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் உறவினர்கள் பிணத்தை சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருக்குவளை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடலை அடக்கம் செய்தனர். நாகை மாவட்டத்தில் பொய்கை நல்லூர் முதல்
பிரதாப ராமபுரம், பூவை தேடி, காமேஸ்வரம், வைரவன்காடு, விழுந்த மாவடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்ட முந்திரி காய்த்து குலுங்கி தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரை விலை போன முந்திரி விதைகள் தற்போது நிலவும் ஊரடங்கு உத்தரவால் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் முந்திரி பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டுமென முந்திரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் உள்ள 50 ஆண்டுகால பழமையான அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள பழமை வாய்ந்த ராட்சத வேம்பு, தூக்கு மூஞ்சி மரம் உள்ளிட்ட விலை உயர்ந்த மரங்களை சமூக விரோதிகளால் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு உரிய விசாரணை நடத்தி மரங்களை வெட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கொரோனாவின் 3வது அபாய அலையை தவிர்ப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட கொரோனா ஊரடங்கால் போலீசார், சிறப்பு அதிரடிப்படை ராணுவத்தினர் சாலைகளில் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். முக்கிய சாலைகளில் உரிய ஆவணங்கள் மற்றும் முறையான காரணங்கள் இல்லாமல் ஆட்டோக்கள், மோட்டார் சைக்கிள் போன்றவற்றில் சுற்றித் திரிந்தவர்கள் கைது செய்யப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர். பெரிய நீலாவணை, மருதமுனை, கல்முனை, பாண்டிருப்பு, நற்பிட்டி முனை உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தால் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழுவி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுறோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்ட இது தலையாய பிரச்சனை. 3வது அலை கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக தூத்துக்குடியிலிருந்து மைசூருக்கு நிலக்கரி பாரம் கொண்டு சென்ற லாரி திம்பம் அடுத்துள்ள சீவக்காய் பள்ளம் பகுதியில் சாலை வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நாமக்கல் மாவட்ட நுழைவு வாயில் பகுதியான பரமத்தி வேலூர் இரட்டை காவிரி பாலம் அருகே உள்ள சோதனை சாவடியில் பரமத்தி வேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா ரணவீரன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இ பாஸ் இன்றி வந்த இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் மீண்டும் திருப்பி அனுப்பி வைத்தனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். சென்னையை அடுத்த ஆவடி அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆய்வு செய்து நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதை அடுத்து காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் மற்றும்
பெட்டி கடைகள் திறக்கப்பட்டு காலை முதலே மக்கள் திருவிழா போல் கூட்டம் குவிந்து பொருட்களை வாங்கி சென்றனர். இதனால் நிர்வாகத்தினரும் காவல்துறையினரும் கடைகளில் மக்கள் தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டுமென எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம், உய்யாலிக்குப்பம், மெய்யூர் குப்பம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டும் மீன் கடைகள் திறக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. கடலில் இருந்து கரை திரும்பவே 9 மணி ஆகிவிடும் என்பதாலும் வெளியிலிருந்து வியாபாரிகள் கிராமத்திற்குள் மீன் வாங்க வருவதால் கொரோனா பரவல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாலும் மீனவர்கள் ஊர்கட்டுப்பாடு போடப்பட்டு யாரும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை என தெரிவித்தனர். இதனால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசுக்கு மீனவர்கள் சார்பில் ஒத்துழைப்பு அளிப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உழவர் சந்தையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் நூற்றுக்கணக்கானோர் கூடினர். உழவர் சந்தையில் காய்கறிகளை வாங்க காலை 6 மணி முதலே மக்கள் கூட்டம் வரத் தொடங்கியது. ஒரே நேரத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடியதால் மாநகராட்சி அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்தனர். சமூக இடைவெளியை கடைபிடித்து மாஸ்க் அணிந்து காய்கறிகளை வாங்கி செல்ல ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்திய போதிலும் பொதுமக்கள் யாரும் அறிவுறுத்தல்களை செவிமடுக்கவில்லை. விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஊரடங்கின் மூலம் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கும் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக பழைய ரயில்வே நிலையம் அருகே இயங்கி வரும் ராஜாஜி மார்க்கெட்டை பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரியின் மைதானத்திற்கு இடமாற்றம் செய்ய நகராட்சி நிர்வாகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அடிப்படை வசதிகள் இல்லாத அந்த பகுதிக்கு செல்ல முடியாது என எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ராஜாஜி மார்க்கெட்டின் வாசலில் பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். பேருந்து நிலையத்திற்கு மார்க்கெட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மார்க்கெட் பூட்டப்பட்டு இருந்ததால் காய்கறிகள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பீரக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் திருத்தணி எம் பூபதி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த தலைமை மருத்துவர் சந்திரசேகர் 32 படுக்கை வசதிகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் நோயாளிகள் யாரும் இல்லை என்றும் தெரிவித்ததை அடுத்து நோயாளிகள் இல்லாததால் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொரோனா சிறப்பு வார்டாக மாற்ற மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி நடவடிக்கை எடுக்கப் போவதாக திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் தெரிவித்தார். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட கீழ வீதி, தெற்கு வீதி, ஐயனார் கோவில் தெரு, காகித காரத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு நகராட்சி நிர்வாகம் சார்பாக தகரங்களால் அடைக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு கபசுர குடிநீரும் வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேரூராட்சி பகுதியில் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் கட்டுக்கடங்காமல் குவிந்தனர். இன்று காலை கூட்ட நெரிசல் காரணமாக காளியம்மன் கோவில் சுற்றுப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இவ்வாறு பொதுமக்கள் கூடுவதை தடுக்காவிட்டால் கொரோனா தொற்று மேலும் பரவும் அபாயம் இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை தெப்பக்குளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த சட்டம் ஒழுங்கு சிறப்பு தனிப்படை பிரிவு தலைமை காவலர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல்படி அரசு கொரோனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தலைமை காவலருக்கு தொற்று உறுதியானதால் மற்ற காவலர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து காவல் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிப்பது, கபசுர குடிநீர் கொடுப்பது போன்ற பணிகளை சுகாதார ஊழியர்கள் மேற்கொண்டனா்.